ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிஃப்டி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,695 அப்படிங்கிற ஹையை தொற்றுருக்கு. ஸோ 16/11/2018 பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் உங்களை இந்த சேனல் பேஜ்க்குள்ள கொண்டு வரும். சேனல் பேஜ்ல இருக்கிற இந்த ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த வீடியோ மொபைல்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த அபௌட்டை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10,682 அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. 65 புள்ளிகள் உயர்ந்து பர்சன்டேஜ் வைஸில் 0.62% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸில் 31 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 19 ஸ்டாக் டிக்ளைனாகவும் ட்ரேட் ஆகிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. மற்றபடி இண்டைசைஸ் வைஸ் பார்த்தோம்னா, நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500 எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், மிட்கேப் 50, மிட்கேப் 100, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் 100 எல்லாமே வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் இன்னைக்கு பேங்க் செக்டர், ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 90 புள்ளிகள் ஏறி 26,245 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி மெட்டல் செக்டரும் ப்ரைவேட் பேங்க்கும் மட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவிட்டில தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ 196 புள்ளிகள் உயர்ந்து கிட்டத்தட்ட 0.56% உயர்ந்து 35,457 அப்படிங்கிற லெவலில் பிஎஸ்சி சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி நல்ல ஒரு வாலட்டாலிட்டியில் இருந்திருந்தாலும், ஆஃப்டர்நூன் செக்ஷனில் ஒரு நல்ல 3 கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டில் 3 பிக் கேண்டில் பாசிட்டிவிட்டி கண்டினியூவாக தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன இறக்கத்தோடு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50-ஐ பொறுத்த வரைக்கும் 10,643 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,695 வரைக்கும் ஹை போயிட்டு, 10,631 லோவை கட் பண்ணாமல் 10,682 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து நாம அதிகமாக டெக்னிக்கல் வைஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 650 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டிலை கொடுத்தது அடுத்த லெவலான 10,700 10,800 லெவலுக்கு கன்ஃபார்மாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரூஷியல் லெவல் 10,700 10,800 குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிவு இது. ஸோ சனி ஞாயிறு 2 நாட்கள் பங்குச்சந்தை விடுமுறை. ஸோ இந்த 2 நாட்களில் நடக்கிற நிகழ்வுகள், அதுக்கப்புறமா வந்து நமக்கு நடக்கிற ஒவ்வொரு வரப்போகிற ஒவ்வொரு நியூஸஸும் தான் திங்கட்கிழமை மார்க்கெட்டை கொண்டு போகும் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் நினைவில் வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம எப்பொழுதும் அதிகமாக பார்க்குற மோஸ்ட் கெய்னர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாரதி ஏர்டெல், எயிச்ஆர் மோட்டார்ஸ். பாரதி ஏர்டெல் இன்னைக்கு 9% ஏறி இருக்கு. எயிச்ஆர் மோட்டார்ஸ் 3.5% மேலே ஏறி இருக்கு. ஹெச்சிஎல் டெக் 3.36% மேலே ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், கிரைசிம், சிப்லா, எஸ்பிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டெக்மா கேந்திரா எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், JSW ஸ்டீல், ஹின் பெட்ரோ, டாடா ஸ்டீல், IOC, ஹிண்டால்கோ, மாருதி, ONGC, அப்புறம் கேல், இவங்கெல்லாம் இன்னைக்கு டாப் லாசஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவான வேல்யூவில் ட்ரேட் ஆனது ஜெட் ஏர்வேஸ், எஸ் பேங்க், ரிலையன்ஸ், ICICI பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், SBI பேங்க், அப்புறம் மாருதி. வால்யூமில் இன்னைக்கு ஆக்டிவாக ட்ரேட் ஆன பங்குகள் அப்படின்னு கவனிக்கும் போது, ஐடியா, ஜெட் ஏர்வேஸ், எஸ் பேங்க், ஆர்காம், இன்ஃபிபீம், பிசி ஜுவல்லர், 3 இன்ஃபோடெக், ICICI பேங்க், PNB, ஸ்ரீ இன்ஃப்ரா.
மோஸ்ட் ஆக்டிவ் அண்டர்லைங்கில் இருக்கிற பங்குகள் வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், மாருதி, டாடா ஸ்டீல் போன்ற பங்குகள் எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் அண்டர்லைங்கில் இருக்கு. 52-week ஹையை இன்னைக்கு டச் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்துல் லிமிடெட், பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், டிவி லேபரட்டரிஸ் லிமிடெட், எலக்ட்ரோ ஸ்டீல் ஸ்டீல்ஸ் லிமிடெட், ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் லிமிடெட், ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு, ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், டிஎஸ்பி லிக்விடிட்டி ETF. 52-week லோவில் குறிப்பிட்டு சொல்கிற பங்குகள் வந்து அஷிலியா கேலே சொல்யூஷன்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து ஏஐஎஃப்எல், அப்புறம் ஆஷி இந்தியா கிளாஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் ஆஷி ஷாங்குவாங் கலர்ஸ் லிமிடெட், BASF இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் ட்ரஸ்ட் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறம் டிக்ஸான் டெக்னாலஜிஸ், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், ஹிந்துஜா வெஞ்சர்ஸ் லிமிடெட். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து 52-week லோவை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. மற்றபடி குளோபல் வந்து நமக்கு எப்படி ஃபேவரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 30 பாசிட்டிவா இருந்தது, மற்றபடி யூஎஸ் எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவா இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இது லோட் ஆக மாட்டேங்குது. நம்ம அடுத்தது வந்து மார்க் யூஎஸ்டி அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்க்கலாம். யூஎஸ்டி ப்ரைஸ் நமக்கு 71.98 இருக்கு. இன்னைக்கு டே லோ பார்த்தோம்னா 69.92 வரைக்கும் இன்னைக்கு டே லோ போயிருக்கு. ஸோ தற்சமயம் 10 ஏறி 71.98 இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து 58.10 இருக்கு. இன்னைக்கு டே லோ 56.62. ஸோ இது வந்து இன்னைக்கு பங்கு சந்தையோட நிலை. ஸோ கூடவே நாளைக்கு சாட்டர்டே ரிலீஸ் ஆகிற முக்கியமான ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீமென்ஸ், அனிக் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பிஎன்பி கில்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வெள்ளிக்கிழமை இறுதி பங்குச்சந்தை முடிவு பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தோட இறுதி நாளில் பங்குச்சந்தை இப்படி முடிஞ்சிருக்கு. 2 லீவ் இருக்குது. நிறைய பேர் வந்து லாங் அன்வைண்டிங், அதுக்கப்புறமா வந்து நம்ம டெய்லி மார்க்கெட்டில் பேசிகிட்ருக்கிற ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, லாங் ஷார்ட் கவரிங், அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் யூஸ் பண்ணுற இந்த மோஸ்ட் அண்டர்லையிங் ஸ்டாக்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் தான் எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங்க்கு அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம தனி வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போதான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.